சரிங்க சதீஷ். வேறு என்ன நம்ம கலக்க போதையாரை பற்றி நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள்? நிறைய நான் சேனல்லாம் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, பட் ஆனால் வந்து அந்த அந்த இடத்துலலாம் வந்து வெளியே போனால் நம்ம யாரும் சதீஷ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சதீஷ்னு சொல்கிறாங்க. உன் பேர் அதானே? ஆமாண்ணா. இல்லை நான் பார்த்தோன்னா யாரோ தெரியாதவங்க சொல்கிறது இருக்கலாம். அன்னோன் பர்சன். அவன் வந்து இப்போ நல்லா பேசுகிறேன், அமையறான். எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணாலும் சதீஷ், வெளியில் மக்கள் வந்து ஏங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? சார் ஜோடி நம்பர் ஒன்று இமிடியேட் பண்ணி பண்ணியிருந்தேன். ராதா மேடம். ராதா மேடம் சூப்பர். அவங்க சார் எனக்கு லேடி கேட்ட ஒரு ஒரு எபிசோட்ல சார் நம்ம லேடி கேட்ட போட்டு ஒன்று பண்ணிடணும் அப்படின்ட்டு. அது அதுவும் நான் எதிர்பார்க்கல, 20 மார்க் வாங்கிடுவோம் சொல்லிட்டு. மேடம் யார் நீங்க, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. அடிட்டோ என்ன மேடம் இவ்வளவு அழிச்சிட்டீங்க? அதாவது அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, எதுவும் மாற போறது இல்ல. சோ நானாவது கொஞ்சமாவது மாறலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த சீசன்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த சீசனோட போயிடணும். சப்போஸ் தோத்துட்டீங்கன்னா எல்லா சீசன்லயும் நீங்க வரலாம். நடுவுல இருக்க மூணு தான் மெயினு. போதும் ஓகே, உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னமா இப்படி கேட்டு போட்ட? என்ன பார்த்தா என்ன கேள பைய மாதிரி தெரியுதா? ஆமா. ஏய் என்னாச்சு? என்ன நொண்ணாச்சு? ஹே? ஏமா நான் இந்த ஷோக்கு வந்ததே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். எங்க என் ஜோடி? மை பியூட்டிஃபுல் லேடி. ஜோடி இல்லாம ஆட மாட்டீங்களா? என்னமா இப்படி கேட்டு போட்ட? ஏய் ஜோடி இல்லாம எவன் ஆடுறா? சரி ஓகே, வேணும்னா நீங்க ரக்ஷன் கூட ஆடுறீங்களா? ரக்ஷன்? ஏய் வேணா நான் தனியாவே ஆடிக்கிறேன். சரி ஓகே, அப்ப ஜாக்லின் கூட ஆடுங்க. ஐயோ அம்மா, அதுக்கு நான் ரக்ஷன் கூடவே ஆடுகிறேன்.